ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோடய தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் அளவு ப்ளவுஸ் இல்லாமல் யாருக்கும் அளவெடுக்காமல் ஒரு 40 இன்ச்சு சுற்றளவு உள்ள ஒருத்தவங்களுக்கு நான் ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடி சுற்றளவு 40 இன்ச்சு, அதாவது இன்னர் அளவு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். 40 இன்ச்சு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் அளவு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைச்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சு முன்னப்பின்ன வர்றவங்கிறது வந்து அவங்களோட உடம்பை பொறுத்து இருக்குது. மற்றபடி 99% இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது பாடி சுற்றலை வந்து கரெக்டாக 40 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாவது இந்த சுற்றலை வந்து கரெக்டாக 40 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் தைக்கிற ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது இடுப்பளவு சரி, ஸ்லீவோட லென்த்து, அந்த சுற்றளவு, ஆம்கோலோட அளவு, அந்த கிராஸோட அளவு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும். அதாவது ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் எடுத்தோம்னா அவங்களோட அளவு இந்த சைஸ் சொல்லி கொடுத்துட்றாங்க இல்லையா, அது வந்து இந்த மெத்தடில் தான் தைப்பாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ கட்டிங் போகலாம். இது வந்து கரெக்டாக 40 இன்ச்சு பாடி சுற்றளவு இருக்கிறவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. இதோட உயரம் வந்து, ப்ளவுஸோட உயரம் வந்து நான் 15 இன்ச்சு வைக்க போகிறேன். 15 இன்ச்சுனா கீழே ஒரு 2 இன்ச்சு மடிக்கிறதுக்கு விட்டுட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிடுறேன். பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி இந்த கோடு போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். போட்டிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாடி சுற்றளவு, சுற்றளவு வந்து 40 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பேக் சைடு வந்து 22 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதாவது பேக் மட்டும் 22 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த 22 இன்ச்சுனா இதை நம்ம ரெண்டாக மடிச்சிருக்கோம் இல்லையா, அப்போ 11 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கோட சுற்றளவு மட்டும், பேக்கோட அளவு மட்டும் 22 வரணும். அதில் நான் ரெண்டாக மடிச்சதுனால 11 இன்ச்சு வச்சுருக்கேன். கரெக்டாக 22 இன்ச்சு வந்துருச்சா? அங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து ரெடி அளவு. இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் விடணும்னு நினைப்பீங்க இல்லையா, அது உங்களுக்கு எவ்வளோ துணி வேணுமோ அதை விட்டுட்டு இவ்வளோ துணி விடணும் இல்லை எக்ஸ்ட்ரா விடணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா நம்ம விடுற அளவு. இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 13.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணுறோம். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 13.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோமா, அந்த 13.5லேருந்து கரெக்டாக 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. நான் மார்க் பண்ணியிருக்க உங்களுக்கு புரியுதா? அந்த வேணால் இன்னொரு கோடு போட்டுக்கறேன். பாடியிலேருந்து இது கரெக்டாக 13.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதாவது ரெடி அளவு 13.5 வச்சுருக்கேன். அதுலேருந்து கரெக்டாக 8 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 40 இன்ச்சு சுற்றளவு இருக்கிறவங்க அவங்களோட கழுத்தோட அளவு வந்து கரெக்டாக 4 இன்ச்சு அகலம். 4னா 8 இன்ச்சு, ரெண்டாக மடிச்சிருக்கோம் இல்லையா, 8 இன்ச்சு வேணும். 4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நான் ஒரு மார்க் கழுத்து உங்களுக்கு எவ்வளோ இறக்க வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இவங்களுக்கு தேவையான அளவு நான் கழுத்து போட்டிருக்கேன். உங்களோட இறக்கம் ஏற்றம் பார்த்து நீங்கள் கழுத்து போட்டுக்கோங்க. கழுத்து கரெக்டாக 4 இன்ச்சு, அதாவது 8 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிட்டேன்னா இதுலேருந்து ஷோல்டரோட அளவு, ஷோல்டர் சில பேர் கம்மியாக விருப்பப்படுவீங்க, சில பேர் கொஞ்சம் அகலமாக வேணும்னு நினைப்பீங்க, அது உங்களோட அளவு கணப்புறாரம் பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு வந்து நான் கரெக்டாக 2.5 இன்ச்சு வைக்கிறேன் ரெடி அளவு. அந்த 2.5 இன்ச்சு வைக்கும்போது 2.5 இன்ச்சுக்கு அப்புறம் அதுலேருந்து இந்த ஷோல்டர் எடுக்கிறோம் இல்லையா, அதை கரெக்டாக நம்ம அந்த 8 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல அதில் கொண்டாந்து சேர்த்துருங்க. இவ்வளோ தான் ஆம்கோல் அளவு வந்து இதில் கரெக்டாக வந்துடும். அளவு ப்ளவுஸ்லாம் எதுவும் வைக்கலை. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி அளவு ப்ளவுஸ் இல்லாமல் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை அப்படியே கட்டிங் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இதில் ஷோல்டர் அளவு வந்து கரெக்டாக 2.5 தான், ஆனால் நான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். 2 சைடு 1/2 இன்ச்சு பிடிச்சது போக 2.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பேக் சைடு கட் பண்ணி எடுத்துடுறேன்.
கரெக்டாக வெட்டி எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து நீங்கள் 22 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த மார்க்கில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தைக்கும்போது அதை கனெக்ட் பண்ணி தைக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்லீவ் எடுக்கிறேன். ஸ்லீவ் உங்களுக்கு வந்து 8 இன்ச்சு வேணும். நம்ம கூட ஒரு 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நான் வெட்டி எடுத்துக்கிறேன். அதை கடைசியில் பார்த்துக்கலாம். நமக்கு எத்தனை இன்ச்சு ஸ்லீவ் வேணுமோ அது போக கீழே எம்மிங் பண்ணுற அளவுக்கு பீஸ் கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நீங்கள் வெட்டி எடுத்துருங்க. ஸ்லீவுக்கு அவ்வளோ எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் கிராஸ் பீஸ் எடுக்கிறேன். கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க, ஃபுல் கிராஸில் வச்சுக்கோங்க. சோல்டரும் ஆம்கோலும் கரெக்டாக இந்த அளவுக்கு போட்டுட்டு பேக்கோட ஃப்ரண்ட் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் நெக்கும் கரெக்டாக ஒரு 4 இன்ச்சு வரைக்கும் அந்த பேக் அளவு கனெக்ட் பண்ணி ஒரு 4 இன்ச்சு இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு உங்களுக்கு கழுத்து அளவு வந்து எத்தனை இன்ச்சு இறக்க வேணுமோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் 6 இன்ச்சு வந்து எல்லாருக்கும் நார்மல், எல்லாருக்கும் 6 இன்ச்சு நார்மலாக இருக்கும். இப்போ வந்து கிராஸோட உயரம் 13 நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 13 பெரும்பாலும் எல்லாருக்கும் சூட் ஆகும். இப்போ 13 வச்சுருக்கேன்னு சொன்னோன்னா, இந்த 13 வச்சுருக்கேன்னா அந்த 13லேருந்து சைடில் 1 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. அந்த ஃப்ரண்ட்டில் ஊக்கு பக்கம் வரது இல்லையா, அதுவும் கரெக்டாக 1 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த கிராஸ் கரெக்டாக அந்த பட்டி உட்கார்றது கரெக்டாக இருக்கும். அவ்வளோ பேக்கு ஃப்ரண்ட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு பட்டி பீஸ் தச்சு காமிக்கிறேன், கிராஸ் பட்டி. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அதான் எப்பயுமே தைப்பேன். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே மெட்டீரியல் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு லைனிங் கிளாத் போட்டுக்கோங்க. அது வந்து 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. அந்த 1 இன்ச்சு உள்ளே கிளாத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல பட்டி கனமாக இருக்கும், சுருளாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக அந்த 1 இன்ச்சு கணக்கு பண்ணி தையல் போடும்போது அந்த பட்டி நல்லா கனமாக இருக்கும். இப்போ நான் சைஸ் பண்ணல, இப்போ தான் சைஸ் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து
கரெக்டாக 13.5 இன்ச்சுக்கு நான் 3 இன்ச்சு பட்டி இருந்தால் போதும்னு சொன்னேன். இது வந்து 15 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி பட்டியோட உயரத்தை வந்து நீங்கள் கூட்டிக்கோங்க. கிராஸ் அதே அளவு இருந்தால் போதும், பட்டியோட உயரத்தை மட்டும் 4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி கூட்டிக்கோங்க. 4 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். அந்த உயரத்தை கனெக்ட் பண்ணும்போது நம்ம கிராஸோட அளவு வந்து 13 தான் இருக்குது சொன்னால், அந்த பட்டியோட அளவு மட்டும் பேக் எவ்வளோ வைக்கிறோமோ அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் கூட்டிக்கிட்டே வந்துடுங்க. அதே மாதிரி உயரம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை அந்த அளவு கனெக்ட் பண்ணி பட்டியோட உயரத்தை வந்து குறைச்சிக்கோங்க. இப்போ பட்டி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் கிராஸ் டாட் பிடிக்கிறேன். அந்த கிராஸ் டாட் பிடிக்கணும், அந்த ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான் நமக்கு கரெக்டான அளவு தேவை. இதை வச்சு தான் நம்ம அந்த டாட் பிடிக்கிறத பொறுத்து உங்களுக்கு கரெக்டாக அமையும். மற்றபடி அந்த டாட் வந்து நம்ம சும்மா நார்மலாக பிடிக்கிற மாதிரி தான் இப்போ நான் பிடிச்சி காமிக்கிறேன். இது மட்டும் இந்த பார்ட் மட்டும் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த நெக்கு, இந்த ஆம்கோல் அளவு, கிராஸோட உயரம், அந்த உயரத்தை கனெக்ட் பண்ணும்போது ரெண்டு பக்கம் அந்த 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கீழே அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் மடித்து இந்த டாட் வந்து நீங்கள் எப்போ இந்த 2.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி பிடிப்பீங்க அது போதும். நார்மலானது எல்லாருக்கும் நார்மல் தான். இந்த 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இந்த கீழே உள்ள அளவு, அந்த டாட்டோட பிடிக்கிற அளவு வந்து 1.5 இன்ச்சு, மேலே அந்த உயரம் வந்து 2.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுவே போதும், எல்லாத்துக்கும் நார்மலானது தான். அப்புறம் வந்து சைடில் ஊக்கு பக்கம் ஒரு டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. கரெக்டாக ரெண்டையும் ஒன்று போல் வச்சு அப்படியே மடித்து கொஞ்சம் கரெக்டாக மைல்டாக மேலே பார்த்து ஒரு தையல் போட்டுருங்க. கரெக்டாக இடத்தையில் அளவு போட்டு அப்படியே பாயிண்ட் கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த 2 டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த 2 டாட்டும் கனெக்ட் பண்ணி 3வது டாட் பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் பிடிக்கிற டாட் வந்து இவ்வளோ தான். இதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட் சைடும் பிடிச்சுக்கோங்க. இந்த 3வது டாட்டு ஆம்பல் பக்கம் பிடிக்கிறது வந்து 2 பக்கம் ஒரே அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் மாறுச்சுன்னா 2 பக்கம் கிராஸ் வந்து வித்தியாசப்படும். ஏன்னா இந்த டாட் வந்து நீங்கள் எந்த இடத்துல மேலே ஏற்றி இல்லை கீரை கீழே இறக்கி பிடிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சைடு எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பிடிக்கணும். அது ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது இந்த இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர்லேருந்து வச்சு பார்க்கும்போது இந்த 2 டாட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ வந்து கிராஸ் வந்து முன்ன பின்ன உங்களுக்கு காமிக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பட்டியில் ஜாயின் பண்ணுறேன். இதில் வந்து இந்த டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் மாட்டி பிடிச்சி அந்த பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த பிசர் வந்து மேல் பார்த்து தையல் போடாதீங்க, பிசர் வந்து கீழ் பார்த்து தையல் போடுங்க. இதில் கீழே ஓரத்தையில் போட்டு பக்கத்தில் இடத்தையில் போட்டுக்கோங்க. அந்த பட்டி மட்டும் நல்லா கிரிப்பாக இருக்கும். இப்போ
இதில் உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக கிராஸ் கரெக்டாக உட்காந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ பட்டி வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் அது சார் கரெக்டாக இடுப்பில் வந்து கரெக்டாக உட்காந்துருக்கும். கிராஸ் லூஸ் வந்து எவ்வளோக்கு வேணுமோ அதை அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்கிறோம். அது ஃபுல் கிராஸ் போட்டால் தான் அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். நீங்கள் கொஞ்சம் சைடில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி ஃபுல் கிராஸில் போட்டுக்கோங்க. உயரம் 15 இன்ச் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஊக்கு பட்டி தைக்கிறேன் பட்டி தச்சிட்டேன். இந்த ஆப்போசிட் சைடும் நான் இப்போ தைக்கிறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுருங்க. அது உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் கொடுக்கும். நீங்கள் தைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். ஃப்ரண்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பேக் நம்ம தைக்கலாம். கரெக்டாக 15 இன்ச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இடுப்பு மடித்து தைச்சுக்கோங்க. இப்படி தையல் போட்டு தான் தைக்கணும்ன்ட்டு இல்லை, உங்களுக்கு துணி கொஞ்சம் தைக்கும் போது இழுத்துக்கிட்டு முறுக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு சும்மா ஒரு ரஃபாக ஒரு தையல் போட்டு தைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேக் தச்சு முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் மட்டும் கரெக்டாக அந்த பேக்லேருந்து சென்டர் இருக்கு இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி டாட் பிடிச்சிக்கோங்க. இந்த ஃபுல் வாயில் கிளாத்தில் மட்டும்தான் நான் டாட் பிடிப்பேன், மற்றதுலேயே டாட் பிடிக்க மாட்டேன். இந்த மாதிரி ஃபுல் வாயில் கிளாத்தில் மட்டும் டாட் பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக ஷோல்டர்லேருந்து சென்டர் கனெக்ட் பண்ணி அதாவது 1/2 இன்ச் பிடிச்சா போதும். 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி வந்துடும். அவ்வளோ டாட் பிடிச்சி முடிச்சுட்டு நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஷோல்டர் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து ஷோல்டர் பிடிச்சாச்சு. இப்போ வந்து சைடை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம பேக்கில் வந்து 22 இன்ச் கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணியிருக்கோம், அர்க்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது சுற்றளவு வந்து 40னா பேக்கு 22 எடுத்திருக்கோம். அப்போ ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வரணும், 9 9 18 வரணும். அதாவது ஃப்ரண்ட்டில் ஒரு சைடு 9, இன்னொரு சைடு 9 வரணும். 9 9 18, பேக் சைடில் 22, 40 கரெக்டாக போயிடும் கணக்கு. அதை கனெக்ட் பண்ணி இந்த 9 இன்ச்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் ஆகிக்கிறோம். உங்களுக்கு டவுட்டுக்கு நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் இப்போ போடுற கட்டிங் ப்ராரம் வச்சிங்கன்னா இந்த ஷோல்டர் வச்சு கரெக்டாக பார்க்கும்போது
அந்த ஃப்ரண்ட்டோட அளவு வந்து கரெக்டாக அந்த 9 இன்ச் வந்துடும். இடுப்பு வந்து நான் இப்போ ரஃபாக தான் அப்படியே கீழே இறக்கி கொண்டு வரேன். சைடு பிடிச்சதுக்கப்புறம் மாட்டி சுற்றுலா பார்க்கும்போது இந்த ஃப்ரண்ட்டு ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரே அளவுனா இதுலேருந்து ஊக்கு மாற்ற பட்டி ஒன்று பெருசாக இருக்கும் இல்லையா, அதை விட்டுட்டு அதை தவிர்த்து இது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் அது வந்து பாடி சுற்றுலா வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒர்க்அவுட் பண்ணி தச்சிருக்கோம்னா கரெக்டாக இருக்கும், இருந்தாலும் உங்களோட டவுட்டுக்கு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. பேக் வந்து 22, ஃப்ரண்ட் வந்து 9 இன்ச்சு, அதான் இந்த பட்டியை தவிர்த்து இங்கிட்ட 9 இன்ச்சு, 9 9 18, இங்கிட்ட 22, கரெக்டாக 40 இன்ச்சு வந்துருச்சா. இப்போ கீழே இடுப்பளவு எப்படி பார்க்குறதுனா, 40 இன்ச்சு சுற்றளவு இருந்துச்சுன்னா கம்பல்சரி 35லேருந்து 36 இன்ச்சு வரைக்கும் தான் அவங்க இடுப்போட அளவு இருக்கும். நான் இவங்களுக்கு வந்து 35 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நான் எடுக்கிறேன். அந்த 35 தான் நான் வச்சுருக்கேன், கரெக்டாக இருக்குது. ஏன்னா பாடி சுற்றலை வந்து 40 இருந்துச்சுன்னா கரெக்டாக 35 தான் இடுப்பு அளவு கரெக்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஒரு சில பேர் கொஞ்சம் வெயிட் முன்னப்பின்னே இருக்கும் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணும்போது அந்த 5லேருந்து 6க்குள்ளே இருக்கும், அதுதான் கணக்கு. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 4 தையல் போடுவீங்களா அதை போட்டுக்கோங்க. பிளவுஸோட அளவு வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து ரஃபாக தான் நம்ம வெட்டியிருக்கோம், கரெக்டாக எம்மிங்க்கு ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு 1/4 இன்ச் மடித்து தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுக்கிட்டு உங்களுக்கு கை உயரம் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. எனக்கு 7 இன்ச்சு இருந்தால் போதும், அந்த 7 இன்ச்சு கனெக்ட் பண்ணி தையல் கொஞ்சம் பெருசாக வச்சு எமிங் பண்ணோம்ல அதுக்காண்டி ஒரு ரஃபாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. எம்மிங் பண்ணுறது எப்பயும் அந்த 1 இன்ச்சு பட்டி வர மாதிரி பார்த்துக்கோங்க, கம்மியாக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி சுருண்டுரும். ரெண்டு ஸ்லீவ் ஒன்று போல் போட்டுட்டு உங்களுக்கு எத்தனை இன்ச்சு ஸ்லீவ் வேணுங்கிறத கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்லீவில் வந்து உயரை எத்தனை இன்ச்சு எடுக்கிறீங்களோ அதை கனெக்ட் பண்ணி 3 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு அது புரியணுங்கிறது தான் இதை நான் பார்ட் தனியாக வெட்டி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது ஒரு கட்டமான பீஸில் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி அந்த பீஸை வெளியில் எடுத்துருங்க. எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பெண்டு ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த ரஃபாக எடுத்துகிட்டு கட் பண்ணி காட்டுறதுக்கு அடையாளம் இதனால தான், உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்கு தான் இப்படி நான் எடுத்திருக்கேன். மற்றபடி நீங்கள் இந்த ஸ்லீவ் வளர்ந்து எடுக்கணும் அவசியம் கிடையாது. கரெக்டாக நீ இப்போ ஒரு 7 இன்ச்சு இருக்கா, இதில் 5 இன்ச்சு இருந்தால் போதும், சாரி 4 இன்ச்சு இருந்தால் போதும், 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நீங்கள் சைஸ் பண்ணிக்கோங்க. அடிபோது அந்த ஆம்கோல் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். சென்டர் அர்க்காத் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவு குடையிறோம் இல்லையா,
அதுவும் கரெக்டாக ஷோல்டர்லேருந்து நம்ம கீழே அந்த ஜாயின்ட் பண்ணுவோம்ல அதில் ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே வெட்டி எடுத்துருங்க. கரெக்டாக 3/4 இன்ச் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். நான் எடுத்துருக்க அளவு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். கரெக்டாக 3/4 இன்ச் நான் குடஞ்சி எடுத்துருக்கேன். ஷோல்டர்லேருந்து கீழே நம்ம அந்த எக்ஸ்ட்ரா விட்டுருவோம் இல்லையா, அது வரைக்கும் எடுத்தால் போதும். கீழே வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து வித்தியாசம் வரும். கரெக்டாக அந்த 1 இன்ச் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அதாவது எவ்வளோ துணி கிளாத் எக்ஸ்ட்ரா விட்றீங்களோ அதோட கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ஸ்லீவோட சுற்றளவு தைக்கிறேன். சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 13 இன்ச்சு, அதாவது 40 பாடி அளவு சுற்றளவு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு 13 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். அது எல்லாத்துக்குமே நார்மலாக 40 இன்ச்சு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு 13 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த 6-7 இன்ச்சு ஸ்லீவ் வைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு. மற்றபடி ஸ்லீவ் லென்த்து ஏற்றி இறக்கும்போது அந்த வித்தியாசம் வரும். நான் இந்த ஸ்லீவ் ஒயரை வந்து 7 இன்ச்சு வைக்கும்போது அவங்களுக்கு அந்த 13 இன்ச்சு கரெக்டாக வரும். அப்புறம் வந்து இப்போ இந்த ஆம்கோலால் எப்படி பார்க்குறதுன்னு கேட்பீங்க. நம்ம இங்கே 13 இன்ச்சு எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த 13 இன்ச்சுலேருந்து கரெக்டாக 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி கீழே இறக்கி கொண்டு வந்துடுங்க. அதாவது அளவு பார்க்காமல் தோறாமல் டக்குன்னு தைக்கிறதுக்கு இதுதான் ஈஸியான வழி. இந்த ஸ்லீவ் சுற்றலை பிடிக்கும்போது கரெக்டாக 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி கிராஸாக கொண்டு வந்துருங்க. அந்த ஆம்கோலால் வந்து கரெக்டாக உங்களுக்கு உட்காரும். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு டவுட்டுக்கு நீங்கள் செக் பண்ணோம்னா இந்த ஆம்கோலையும் இந்த பாடியோட ஆம்கோலையும் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக செட் ஆயிரும். உட்காந்து ரொம்ப சிரமப்படாதீங்க, கரெக்டாக செட் ஆயிரும். லூஸு வராது, டைட்டு வராது, கரெக்டாக அந்த செட் ஆகிக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ரவுண்டு தையல் போடும்போது செட் ஆக மாட்டேது நிறைய பேர் சொன்னீங்க. இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சுற்றளவு தைச்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி கீழே இறக்கிக்கோங்க. நான் இந்த ஆம்கோல் அளவு சொல்கிற மாதிரியே தைச்சிக்கோங்க, கரெக்டாக 2 மேட்ச் ஆயிரும். இப்போ நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறேன். இந்த ஆம்கோல் குடஞ்சிருக்கோம் இல்லையா, குடஞ்ச அளவு வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லணும் இல்லையா, தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோங்க. இப்போ வந்து நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், இதில் நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த ஆம்கோல் அளவு வந்து எப்படி கரெக்டாக வந்திருக்கு பாருங்களேன், கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் டைட் இல்லாமல் கரெக்டாக வரும். நம்ம ஸ்லீவ் வந்து எக்கார்ந்து கொண்டு இழுத்து தைச்சிடக்கூடாது. இழுத்து தைச்சிட்டோம்னா கை வந்து மேலே ஏறாது, ஆம்கோலில் மேலே ஏறாது, அப்படியே டைட்டாக நின்றுக்கிறோம், உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துடும். அதே மாதிரி இந்த சைடும் கரெக்டாக ஆம்கோல் ஜாயிண்ட்டு கரெக்டாக வச்சுட்டு தையல் போடுங்க. ரெண்டு பீஸும் இழுக்காமல் கரெக்டாக தைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து போட்ட மாதிரியே இருக்காது, நல்லா ஃப்ரீயாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு ஃபிட்டாக தெரியும்.
ஃப்ரண்ட்டும் தைச்சு முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஷோல்டரோட அளவு, ஆம்கோளோட அளவு, சைடு அளவு, இந்த பட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காந்துருச்சு பார்த்தீங்களா. இதுதான் அவங்க உடம்போட ஷேப் வந்து கரெக்டாக நம்மளுக்கு காமிக்கும். கிராஸும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன், கிளியராக இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லை. இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நான் நெக்கு பைப்பிங் கொடுக்குறேன், அதாவது பைப்பிங் வந்து எம்மிங் பண்ணுறது பண்ணுறேன். கிராஸ் பீஸ் வந்து நல்லா ஃபுல் கிராஸில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ்லேயே ஜாயின் பண்ணுங்கள். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இந்த கிராஸ் வச்சிங்கன்னா ஆப்போசிட் கிராஸில் இந்த மாதிரி வைங்க. வைக்கும்போது உங்களுக்கு கழுத்து எம்மிங் பண்ணும்போது கரெக்டாக அந்த தடியாக தெரியாது, இல்லைன்னா அந்த பக்கம் மடிக்கும் போது உங்களுக்கு மந்தையாக இருக்கும். ஃபுல்லாக இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் மடித்து கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதில் வந்து இந்த பைப்பிங் பீஸ் வைக்கிறோம், எம்மிங் பீஸ் வைக்கிறோம் இல்லையா, இதைத்தான் இழுத்துக்கிட்டே வரணும். பாடி பீஸ் இழுக்கக்கூடாது. இதை மட்டும் லைட்டாக இழுத்துக்கிட்டே தச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டரில் வந்து கரெக்டாக உட்காரும், கிச்சனை உட்காரும், லூஸ் வரவே வராது. ஷோல்டர் லூஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இது ஒன்று இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் லைட்டாக இழுத்துக்கிட்டே தச்சுக்குவாங்க. பாடி பீஸ் மட்டும் இழுத்துறாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் வெட்டும் போது கூட லைட்டாக கழுத்து கொஞ்சம் பெருசாக வெட்டிட்டீங்க அப்படின்னு குழப்பமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கழுத்து எம்மிங் பண்ணும்போது தைக்கும்போது கூட கொஞ்சம் லைட்டாக இழுத்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உட்காந்துரும், கழுத்து கொஞ்சம் சின்னதாகிரும், ஷோல்டர் இறங்காமல் இருக்கும். உள்ள அர்க்காத் பண்ணி வெட்டிட்டு மேலே ஒரு அமுக்கு தையல் போடுங்க. இந்த எம்மிங் பண்ணுற பீஸ் இந்த மாதிரி தனியாக தச்சு ஜாயின் பண்ணி இந்த மாதிரி பெரட்டி தையல் போட்டிங்கன்னா தான் அவங்க எம்மிங் பண்ணும்போது அந்த எம்மிங் வந்து அழகாக கரெக்டாக அதுவாகவே அப்படியே மடிஞ்சிக்கிட்டே வரும். இந்த எம்மிங் பண்ண வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும். இந்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருக்கே வராது, இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நீட்டாக இருக்கிற காரணம் அதுதான். மற்றபடி எல்லோரும் வேறு மாதிரி அதிலே ஜாயின் பண்ணி மடித்து விட்டு அப்படியே வெட்டி விட்ருவாங்க,
அது வந்து உங்களுக்கு எம்மிங் பண்ணும்போது சுருக்கு சுருக்காக இருக்கும். ஆனால் சட்டை போடும்போது அந்த சுருக்கு தெரியாது, பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த சுருக்கு தெரியும். இது வந்து அப்படி கிடையாது, நீங்கள் எம்மிங் பண்ணி போட்டோடனே சாதாரண சட்டையை அப்படி கீழே போட்டு பார்க்கும்போதே இந்த ஷேப் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஃபினிஷிங் தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த ப்ளவுஸ் நான் முடிச்சிட்டேன். மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. இருபத்தி ரெண்டு இன்ச்சு பேக்கு, 9 இன்ச்சு ஃப்ரண்ட் எடுத்திருக்கேன். உயரம் கரெக்டாக 15 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவு வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது 40 இன்ச்சு பாடியளவு சுற்றளவு இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க வந்து அளவு ப்ளவுஸ் இல்லாமல் உங்களோட பாடி சுற்றளவு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 40 இன்ச்சு இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்கிற அளவு பிரகாரம் நீங்கள் அளவு ப்ளவுஸ் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணி தச்சு போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து அளவு வித்தியாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, முடிஞ்ச 99% உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தச்ச ப்ளவுஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே இது நீங்கள் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா என்னோடய ஃபேஸ்புக்கில் போடுங்கள், அதை நான் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவேன். எவ்வளோ பேர் ட்ரை பண்ணுறீங்கிறது எனக்கும் தெரியும். அடுத்த வீடியோவில் இதோட பெஸ்ட்டான வீடியோவாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல் ஏதாவது போட்டு காமிக்கிறேன். இது வந்து நார்மலாக தான் போட்டிருக்கேன், வெறும் ஃபுல் ஆயில் ப்ளவுஸில். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதாவது 40, 42, 44 இன்ச்சில் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஏன் அதாவது இன்னொரு கேட்டிருந்தாங்க, 36 இன்ச்சில் மட்டும்தான் நீங்கள் எப்பயும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதோட ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, 36 இன்ச்சுங்கிறது வந்து நார்மலான அளவு, அதாவது கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது, அதான் கரெக்டான அளவு. அந்த 36 இன்ச்சு கணக்கு பண்ணி நான் மெஷர்மெண்ட் சொல்லும்போது அந்த அளவு அப்படியே நீங்கள் குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அதோட கொஞ்சம் சைஸ் கூட்டும் போதும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறனால தான் அந்த 36 இன்ச்சு கணக்கு பண்ணியே நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு 40 இன்ச்சில் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு எல்லா சைஸுக்கும் நான் டிஃப்ரெண்ட்டாகவே நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ அது மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் சூப்பராக ஒரு மாடல் போட்டுக்கிடுறேன். பாய்.